எம்பிக்களுக்கான அதிகாரப்பூர்வ இல்லத்தை ராகுல் காந்தி காலி செய்ய அறிவுறுத்தப்பட்டதால பலரும் தங்கள் வீட்டுக்கு அவர் அழைத்து வரக்கூடிய வேளையில தன்னுடைய சொந்த வீட்டை ராகுலுக்கு எழுதி தந்து டெல்லி பெண்மணி ஒருத்தர் அதிரடிச்சிருக்காங்க. மோடி அவதூறு வழக்கில் 2 ஆண்டு சிறை தண்டனையோடு எம்பி தகுதி இழப்புக்கு ஆளான காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் தலைவரான ராகுல்காந்தி. இது மட்டுமில்லாமல் அரசு வழங்கிய எம்பிக்கான அதிகாரப்பூர்வ இல்லத்தை காலி செய்யுமாறும் அவருக்கு கெடு வழங்கப்பட்டுச்சு. சுமார் 10 வருடங்களாக ஒரு எம்பியாக N12 துப்ளக் சாலையில் இருக்கக்கூடிய வீடே ராகுலுடைய அடையாளமாக பார்க்கப்பட்ட சூழலில் இப்போ அந்த முகவரியை இழக்கிறாரு ராகுல்காந்தி. இதையடுத்து நாட்டின் பல்வேறு திசைகளிலிருந்தும் என் வீடே உங்கள் வீடு அப்படிங்கிற முழக்கம் எழுந்ததுல அதுவே சமூக ஊடகங்களில் ட்ரெண்டிங்காகவும் கடந்த சில தினங்களாக அலையடிச்சிட்டு வருது. இதுக்கு மத்தியில் முத்தாய்ப்பா டெல்லியை சேர்ந்த காங்கிரஸ் நிர்வாகியான பெண்மணி ஒருத்தர் மங்கோல்புரியில் இருக்கக்கூடிய தன்னுடைய 4 அடுக்கு வீட்டை ராகுலுக்காக எழுதி தர முன்வந்திருக்காரு. காங்கிரஸ் கட்சி டெல்லி சேவாதளத்தின் மகளிர் அணி தலைவியான ராஜ்குமாரி குப்தா அப்படிங்கிற பெண்மணி, இந்த வீட்டுக்கான இடம் என்னை போன்ற பலருக்கு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கும் போது கிடைச்சது. இப்போ அதிகாரப்பூர்வ இல்லத்திலிருந்து வழியை அகற்றப்படக்கூடிய ராகுல் காந்திக்கு பரிசா அதை நான் வழங்குவதில் பெருமை கொள்றேன். அவரை நேரில் சந்திச்சு உரிய ஆவணங்களை வழங்க இருக்கேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க.